Hi, hello friends. Welcome to my channel Kumari's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஒரு pan எடுத்துக்கேன். pan heat ஆனதும் 1 tablespoon butter add பண்ணிருக்கேன். Butter நல்லா ஊறுனதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பெரிய பெரிய பீஸா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இத கொஞ்சமா வதக்கி எடுத்துக்கலாம். கூடவே 1 teaspoon உப்பு சேர்த்திருக்கேன். இது சீக்கிரமாவே வதங்கிறதுக்கு. இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கியதும் நாலு தக்காளி பழத்தை பெரிய பெரிய பீஸா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளினால நான் நாலு சேர்த்திருக்கேன். நீங்க பெரிய சைஸ்னா மூணு சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, மூணு பல் பூண்டு, எட்டு முந்திரி பருப்பு சேர்த்திருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இன்னொரு பேன் எடுத்திருக்கேன். பேன் ஹீட் ஆனதும் அதில் 5 டேபிள்ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் உருகினதும் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை, ரெண்டு ஏலக்காய் இதை நல்லா அந்த பட்டரில் பொரிய விடலாம். விட்டதும் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 minutes நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகும். தனியும் மசாலா ஆட் பண்ணிடலாம். நான் 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன் கலருக்கு. 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். 4 தக்காளி பழம் சேர்க்குறனால இதோட புளிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதை பேலன்ஸ் பண்ணதுக்கு 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் அந்த கிரேவி ரொம்ப டேஸ்டியாக வரும். இப்போ இதை ஒரு 5 minutes நல்லா குக் பண்ணிடலாம். இப்போ குக் ஆயிடுச்சு. நான் 300 gram பன்னீர் எடுத்திருக்கேன். நான் வீட்லேயே செஞ்ச பன்னீர். பன்னீர் எப்படி ஈஸியான முறையில் வீட்டில் பண்ணலாங்கிற வீடியோவை நான் இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு பன்னீராக இதில் ஆட் பண்ணிடலாம். இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 minutes வேக வச்சு எடுத்துக்கலாம். கடைசியாக 1 டீஸ்பூன் கஸ்தூரி மெட்டி, அதாவது வெந்தயக்கீரை, காஞ்ச வெந்தயக்கீரையை 1 டீஸ்பூன் எடுத்து நல்லா உள்ளங்கையில் வச்சு கதக்கி நீங்கள் கிரேவி மேலே தூவினா டேஸ்ட் ரொம்ப நல்லா அழகாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கு தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், பார்க்கவே கிரேவி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த பன்னீர் பட்டர் மசாலா 4 பேருக்கு போதுமானதாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பன்னீர் பட்டர் மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.